ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். கரஜ் த கவர்லி டாக் ஷோன்னு சொன்னதுமே நிறைய பேர் மனசுல வர்றது நம்ம ஹீரோ கரஜ் தான். ஆனா அந்த கார்ட்டூன் ஷோவை மத்த கார்ட்டூன்களை விடையும் நம்ம மனசுல இன்னும் இடம் பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம் அதுல காணிக்கப்பட்ட ஹாரருங்கிற எலிமெண்ட் தான். கார்ட்டூன்னாலே ரொம்பவே லைட் ஹார்டடா தான் மேக் பண்ணப்படும், பட் ஹாரருங்கிற எலிமெண்டையே ரொம்பவே டெரிஃபிக்காவும் காமெடி கலந்தும் இந்த சீரீஸ்ல கொடுக்க பார்த்திருப்பாங்க. அந்த டெரிஃபிக்கான விஷயத்த கரெக்டா போர்ட்ரேட் பண்றதுக்காகவே சீரீஸ்ல ஏகப்பட்ட வில்லன்ஸையும் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோல அந்த வில்லன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மேனா வந்த 10 வில்லன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சொல்லலாம். இது என்னோட லிஸ்டா கூட நான் எடுத்துக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்க வில்லன் யாருன்னா, இவன் ஒரு பேய் தான். ஆனா புதுவிதமான பேயா சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருப்பான். இவனோட பேரு மேட்ரஸ் டீமனுங்கிறது தான். இவன் டீமன் இந்த மேட்ரஸ்ங்கிற ஒரு எபிசோட்ல இடம் பிடிச்சிருப்பான் சொல்லலாம். இந்த எபிசோட்ல முறையில் ஒரு பெட்டை ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பெட்ல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்க கூடியத கரேஜ் முதல்லயே அந்த பெட் ஆர்டர் போடும் போது கண்டுபிடிச்சிருப்பான். அவன் எவ்வளவோ தடுத்து நிறுத்தியும் கூட முறையில் அந்த பெட்டை வாங்கி ஒரு ரூம்ல போட்டு படுத்து வரங்கிருப்பாங்க. இதுல அந்த டீமன் ரொம்ப கிரீப்பியான டீமனா இருந்திருக்க மாட்டான். இருந்தாலுமே அவன் இந்த வந்ததுக்கான காரணம் அந்த பெட்ல முறையில் படுத்து உறங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிரீப்பியான விஷயத்த பண்ணுவா. ஆல்ரெடி அந்த எபிசோட்ல மியூசிக்லாம் ரொம்பவே பயங்கரமா கொடுத்திருப்பாங்க சொல்லலாம். அதையும் தாண்டி அவளோட முடிய பரத்தி வச்சு காணிச்சிருப்பாங்க. ஈஸ்டேஜையும் கரேஜையும் பக்கத்துல வந்து படுக்கிறியா அப்படிங்கறது மாதிரி கேட்டுட்டு அவளோட தலைய கலத்தி கீழே போடுறது மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் வரும்போது பயங்கரமா இருக்கும் சொல்லலாம். அதனாலேயே இதுக்கு 10வது பிளேஸ் கொடுத்திருக்கிறேன். அடுத்ததா லிஸ்ட்ல 9வது இடத்த பிடிச்சிருக்க வில்லன் த வயலின் கேர்ள்னு சொல்லப்படுற ரொம்பவே ஃபேமஸான வில்லன் சொல்லலாம். கரெஜ் த கவர்லி டாக் ஷோவை நிறைய மீம்ஸ்ல நீங்க பாத்திருக்க முடியும். அதுலயும் குறிப்பா இந்த பர்டிகுலர் மீமை நீங்க பாத்திருக்க முடியும். இந்த மீம்ல என்ன சொல்ல வருவாங்கன்னா, கரெஜ் ஒவ்வொரு டோர்லயும் போய் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறது மாதிரி காணிச்சிருப்பாங்க. அந்த டோருக்குள்ள அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சிருக்கிறது மாதிரி காணிச்சிருப்பாங்க. அதுல கடைசி டோரை ஓபன் பண்றதுக்காக ரொம்பவே பயந்து பயந்து ஓபன் பண்றது மாதிரி காணிச்சிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பயப்பட எனக்கு அடுத்ததா 8வது இடத்த பிடிச்சிருக்க வில்லன் யாருன்னா, எலிசா அண்ட் எலிசா ஸ்டிச்னு சொல்லப்படுற ரெண்டு வில்லிங்க தான். இவங்க த குயர் கிளப்புங்கிற ஒரு எபிசோட்ல தான் இடம் பிடிச்சிருப்பாங்க. இவங்க ஸ்டிச்சிங்க்கு பேர் போனவங்களா இருப்பாங்க. அதாவது தக்கிர திறமை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். சீரீஸ்ல மியூரியலுக்கும் தக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களோட கிளப்ல எப்படியாவது சேரணும் சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க, கஷ்டப்பட்டு தைப்பாங்க. அதுக்கிடையிலேயே கிரீப்பியான நிறைய விஷயங்களை அந்த ரெண்டு ட்வின்ஸும் செய்ய பார்ப்பாங்க. அவங்களை ட்வின்ஸ்னு கூட சொல்ல முடியாது. ஒரே உடம்புல ரெண்டு தலை இருக்கிறது மாதிரி அவங்களோட காஸ்டியூம் வச்சிருப்பாங்க. அதுவே பார்க்க பயங்கரமா இருந்திருக்கும். தென் அந்த எபிசோடோட எண்ட்ல உங்களை நாங்க எங்களோட கிளப்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டு மியூரியலை அவங்க கொண்டு வந்த ஒரு பெட்ஷீட்ல வச்சு தச்சிருவாங்க. அவங்க கூட கரேஜ் போராடி திரும்பவும் மியூரியலை வெளியெடுப்பான். அந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா மேக் பண்ணப்பட்டிருக்கும். குறிப்பா சவுண்ட் எஃபெக்டோட பயங்கரமா இருக்கும் சொல்லலாம். அடுத்ததா 7வது இடத்த பிடிச்சிருக்க வில்லன் யாருன்னா, அகைன் கிட்டிங்கிற வில்லி தான் இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த வில்லனுக்கு யூஸ்டேஜ் அண்ட் மியூரியலை விடையும் கரேஜ் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆத்திரமா இருந்திருப்பான். ஏன்னா இதுல காணிக்கப்பட்ட கிட்டிங்கிற கேரக்டருக்கு டாக்ஸ்னாலே பிடிக்காது, டாக்னாலே ஈவலுங்கிற ஒரு வேடையும் அந்த கிட்டி சொல்லியிருப்பா. இந்த கிட்டிங்கிற கேரக்டர்ல பயப்படுறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது காணிக்கப்பட்ட இந்த மாஸ்க்குங்கிற எபிசோட் பயங்கரமா இருக்கும் சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இவ ஃபர்ஸ்ட் காணிக்க போதே பூனை மாதிரி காணிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஆள் மாதிரி தான் காணிச்சிருப்பாங்க. அந்த மாஸ்க் பாக்குறதுக்கே பயங்கர கிரீப்பியா இருந்திருக்கும். இதுல அந்த மாஸ்கை ரிவீல் பண்றதுக்காக நைட் ஒரு டைமை காணிப்பாங்க பாருங்க, பயங்கரமா இருந்திருக்கும் சொல்லலாம். அதுல மாஸ்கை கலத்தி கீழே வைக்கும் போது அவ்வளவு பயம் இல்லைனாலும் கரேஜ் பயப்படுறத பார்த்ததுமே நம்மளுக்கும் பயம் வந்திருக்கும். தென் இதுக்கப்புறமா 6வது இடத்த பிடிச்சிருக்க ஆள் யாருன்னா, ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டு வில்லனான ஃபியூசிலிங்கிற வில்லன் தான்.
இவன் பாக்குறதுக்கு முதல்ல மாதிரியே இருந்திருப்பான். இவனோட வில்லத்தனம்னு பாத்தீங்கன்னாலும் கூட ரொம்ப பெரிய அளவுல இருந்திருக்காது. இவன் மனுஷங்களை எல்லாத்தையுமே பொம்மைகளா மாத்தி அது மூலமா வித்த காணிச்சிட்டு இருப்பான். இவனையே கரேஜ் ஒரு ட்ரிக் பண்ணி பொம்மைய மாத்திருப்பான் சீரீஸ்ல. இருந்தாலும் இந்த வில்லன் பயங்கரமான வில்லனா இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் இவன் பண்ண அந்த அல்டிமேட்டான பொம்மைங்கிற விஷயம் தான். முன்னே சொன்ன மாதிரி இந்த எபிசோட் இந்த சீசனோட எண்ட்ல தான் அமைஞ்சிருக்கும். அதுவும் இதோட அந்த சீரீஸை எண்ட் ஆகுறது மாதிரியும் காணிச்சிருப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த சீசனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதோட எண்ட்ல எந்த மாதிரியான விஷயமா வச்சு முடிச்சிருப்பாங்கன்னா, பொம்மைய மாத்தப்பட்ட யூஸ்டியூஜும் மியூரியலையும் கரேஜ் கண்ட்ரோல் பண்றது மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இது அவங்க காமெடியான டோன்ல தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதே விஷயம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது, ஒரு இறந்த ரெண்டு ஆட்களை ரொம்பவே நேசிச்ச ஒரு ஆள் இறந்ததான் நினைக்காம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்திருக்கும். இந்த விஷயத்த சீரிஸோட டைரக்டரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நாங்க உருவாக்குன டோன்னால குழந்தைகளுக்கு அதை பார்க்கும்போது பயமா இருக்காது, ஆனா வளர்ந்த எல்லாராலையும் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுங்கிறது மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சீனை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிரீப்பி எனக்கு தெரிஞ்சது. Stupid dog! Booga booga booga! The things I do for love! லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க வில்லன் யாருன்னா, ஸ்பிரிட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் மூன்னு சொல்லப்படுற வில்லன் தான். இதுவரை சொன்ன வில்லன்கள்ல ஒரு சில பேர் அந்த சீனுக்காக தான் பெஸ்டான வில்லன்கள் மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. பட் இந்த வில்லனை பார்க்கும்போது பயங்கரமான ஹாரர் ஃபீல் வந்திருக்கும். ஆனா அவரோட கேரக்டர் நேர் எதிர்மாறலா இருந்திருக்கும். அதுதான் இந்த ஈவில் மூன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இவர் முதல்ல ஒரு விவசாயியா இருந்து இறந்திருப்பாரு. நம்மளோட கதையிலையும் ஸ்டேஜ் ஒரு விவசாயியா தான் காணிக்கப்பட்டிருப்பான். பட் எந்த ஒரு பிளான்டையும் நட்டை வச்சு வளர்த்துருக்க மாட்டான். ஒரு பிளான்டை நட்டு வச்சு வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். பட் அதுவும் தண்ணி இல்லாம செத்து போயிருக்கும். இந்த ஆவி அந்த நேரத்துல தான் வந்திருக்கும். அது எப்படி தண்ணி இல்லாம செத்து போச்சோ அதே மாதிரி நீயும் சூட்டுல செத்து போனாதான் உனக்கு அதோட அருமை தெரியும் சொல்லிட்டு யூஸ்டேஜையும் மியூரியலையும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறது மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இதோட ஸ்டோரி. பட் கரேஜ் கடைசியா அந்த செடிய உயிரோட வர வச்சிருவான். அதனால அவங்களும் எஸ்கேப் ஆயிருவாங்க. பட் இதுல காணிக்கப்பட்ட இந்த வில்லனோட டிசைன் பாக்குறதுக்கு பயங்கர கிரீப்பியா அமைஞ்சிருக்கும் சொல்லலாம். அதுவே ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி. அதுல ஒரு உண்மையான தலையை கொண்டு வந்து அதையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தி மூன் மாதிரியே காஞ்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு செம கிரீப்பியா இருந்திருக்கும். அடுத்த லிஸ்ட்ல நானாவது இடத்தை பிடிச்சிருக்க பிரபலமான கரேஜ் தி கவர்லி டாக் ஷோவோட வில்லன் யாருன்னா, கேட்ஸ்ங்கிற வில்லன் தான். வெல், கிட்டிங்கிற வில்லியே இந்த கேட்ஸ்ங்கிற வில்லன் கிட்ட இருந்தா எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவனுக்கும் யூஸ்டேஜ் அண்ட் மியூரியல விடையும் கரேஜ் தான் வெறுத்து வைக்கிருப்பான். சீரிஸோட முதல் எபிசோடை இவனை வச்சுதான் தொடங்கியிருக்கும். இதை நம்ம பிரபலமான கார்ட்டூன் சீரிஸோட முதல் எபிசோட் பண்ணிட்டு அதுலயும் அந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்ல மாதிரி இருந்து அப்புறம் போக போக அவனோட உண்மையான சைக்கோத்தனத்தை காணிக்க தொடங்குவான் சொல்லலாம். சோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேரக்டராவும் இவன் இருப்பான் நினைக்கிறேன். மூணாவது இடத்த பிடிச்சிருக்க கூடிய வில்லன் யாருன்னா, ஆக்சுவலா இவன வில்லன் சொல்றதை விட ஒரு ஸ்கேரியான ஆள்னு கூட சொல்லலாம். அதுதான் பிளச் மான்ஸ்டர்ங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை கரேஜ் தி கவுட்லி டாக் ஷோவோட எண்ட் ஆஃப் த எபிசோடான பெர்ஃபெக்ட்ங்கிற எபிசோட்ல தான் 30 செகண்ட் காணிச்சிருப்பாங்க. 30 செகண்டுக்கு காணிக்கப்பட்ட இந்த ஆளு அவ்வளவு பெரிய பயம்படுத்துற வேலையா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸை பார்க்காதவங்களும் இந்த எபிசோட பார்க்காதவங்களும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இல்லைனா முன்ன சொன்ன கேரக்டர்ஸை விடையும் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்கேரியை நம்மளுக்குள்ள உண்டு பண்ணியிருக்குன்னா, இந்த எபிசோட நைட்டு பார்த்த எந்த ஒரு ஆளாலையும் நிம்மதியாக தூங்கியிருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த பிளச் மான்ஸ்டர் ரோல் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட எப்படி அமையும்னா, இதுக்கு முந்தின எபிசோட்ல கரேஜ் த கவுலி டாக் எப்படி மியூரியல் கூடையும் யூஸ்டேஜ் கூடையும் வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கரேஜ் என்னதான் விஷயங்கள் பண்ணாலும் அவன் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே தப்பா தான் போய் முடியும். ஸோ அவன் இம்பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவனை குத்தி காணிச்சிட்டே இருப்பாங்க. அது அவனுக்கு ரொம்பவே வருத்தத்தை உண்டு பண்ணிருக்கும். ஸோ நைட்ல அதை நினைச்சிட்டே தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான உயிரினம் வந்து யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். அதுவும் ஒரு டீப்பான வாய்ஸ்ல சொல்லும். அதை கேட்டதுமே கரேஜ் அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருப்பான். அவன் மட்டும் அந்த இடத்துல அலறி இருக்க மாட்டான், நம்மளும் அலறி
விருப்பம் தான் சொல்லணும். அவ்வளவு தூரத்துக்கு தத்ரூபமா ரொம்பவே சூப்பரான ஒரு சிஜில அந்த மிருகத்தை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒண்ணு 2020 வந்த சிஜி கிடையாது, 2000 கிரியேட் பண்ணப்பட்ட சிஜி. அதையே எவ்வளவு கிரீப்பியா மேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதனால இந்த மான்ஸ்டர் இந்த லிஸ்டோட 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்ததா லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்க கேரக்டர் என்னன்னா ஃப்ரீக்கி ஃப்ரெட்ங்கிற இந்த வில்லன் தான். மத்த எல்லா வில்லன்களை விடையும் இந்த வில்லனை நான் 2வது பொசிஷன்ல வச்சதுக்கான காரணம் என்னன்னா, இவனை பார்த்த அப்பவே அல்லில்லன்னு சொல்லலாம். அதுவும் மத்த கேரக்டர் எல்லாம் நான் கொஞ்சம் ஏஜ் ஆகி அந்த சீரீஸை பார்க்கும்போது தான் இவ்வளவு கிரீப்பியான விஷயங்களை பண்ணிருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இந்த கேரக்டரை நான் அந்த டைம்ல பார்க்கும் போதே என்னடா சேனலை மாத்திரோமா அப்படின்னு தான் மனசுக்குள்ள தோண்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஷோவை அப்போலாம் நைட்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேரக்டர் எந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் வெளியில சவுண்டு போட்டு பேசுறது மாதிரி காணிக்கப்பட்டிருக்கும். அது மனசுக்குள்ள பேசுற விஷயம் ஒவ்வொன்றுமே பயங்கர கிரீப்பியா இருந்திருக்கும். ஆனா அந்த கேரக்டர் வாயை திறந்து பேசும்போது தான் கரேஜ் பயப்படுவான். அவன் பயப்படும் போது நம்மளுக்கும் பயம் உண்டாகும் சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ ரொம்பவே அழகா இந்த கேரக்டர் மூலமா டெலிவரி பண்ணிருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு கிரீப்பினஸ் உச்சத்துல கொண்டு வச்சிருப்பாங்க இந்த கேரக்டரை காணிக்கும் போது. இது அவ்வளவெல்லாம் பேசாதுங்க, ஒன்லி சிரிப்பு மட்டும்தான். தன்னோட வாயை கொஞ்சம் பெருசா விரிச்சு சிரிக்கும் போது பார்க்கணுமே, பயங்கரமா காணிச்சிருப்பாங்க இவனை. I say did encourage quite naughty courage. ஃபைனலா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க ஆள் யாருன்னா, கிங் ராம்சீஸ் கர்ஸ்ங்கிற எபிசோட்ல காணிக்கப்பட்ட கிங் ராம்சீஸ்ங்கிற கேரக்டர் தான். நான் 2வது பிளேஸ்ல சொன்னது மாதிரியே இந்த கேரக்டரும் நான் சின்ன பையனா இருக்கும் போதே என்ன பயங்கரமா பயமுறுத்தின கேரக்டர்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் என்னோட கல்லை திருப்பி கொடு அப்படிங்கறது மாதிரி ஒரு டைலாக் சொல்லும். இந்த சீரீஸை பார்த்து தூங்கும் போது அந்த டைலாக் என் தலைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ரொம்பவே கிரீப்பியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பேஸ் வாய்ஸ்ல அந்த ஸ்லாபை திருப்பி கேட்கும். ஆனா அந்த இடத்துலயும் கூட யூ ஸ்டேஜ் ஒரு தக்லைஃபான விஷயத்த பண்ணிருப்பாப்ல. அது இவங்களை பயன்படுத்தணும்லாம் நினைக்காது. அந்த கல்லை திருப்பி கொடுத்தாருன்னா சாபம் எதுவுமே கிடைக்காது, இல்லைன்னா என்னோட 3 சாபத்தை நீங்க வாங்குவீங்க அப்படிங்கறது மாதிரி மிரட்டும் அது. ஆனா அதுக்கு அவரு இதெல்லாம் வேற எவன்ட்டியா போய் சொல்லுன்னு சொல்லிட்டு காமெடியா தான் அந்த கதவை இழுத்து மூடியிருப்பாரு. என்னதான் அது காமெடியா காணிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பேய் வரக்கூடிய சீன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்திருக்கும். இதனாலே கூட என் நினைவுல இன்னும் அப்படியே இருக்குது. அதனாலேயே நான் முத இடத்த இதுக்கு கொடுத்துருக்கிறேன். Return the slab. Ha! Nice try, Professor. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன கேரக்டர்ஸும் சரி ஸ்டோரிஸும் சரி என்னை மாதிரியே உங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். குறிப்பாக கரேஜ் த கவுட்லி டாக் ஷோவோட நிறைய தக்லைஃபான மீம்ஸுகள்லாம் இந்த சீன்ஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பார்த்ததுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றியும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோட்டா பீமை பற்றி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் வரும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான அனிமி நியூஸ் எல்லாத்தையும் வரும். ரெண்டு வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொளி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.